திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கத்தைச் சேர்ந்த வெங்கடம்மாள் என்பவரின் உடல் இரத்த காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளது. காவல் நிலைய போலீசார் வெங்கடம்மாள் உடலை மீட்டு கொலை செய்யப்பட்டாரா என விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மெரினாவில் புதுப்பிக்கப்பட்ட நீச்சல் குளத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருப்பூரில் நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் ஒருவர் உடல் சிதறி பலியான நிலையில் குழந்தை உட்பட மூவர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் நாட்டு வெடிகுண்டு வெடித்த விபத்தில் 3 பேர் பலியானதற்கு அரசின் அலட்சியமே காரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சொத்துவரி உயர்வு என்பது அதிமுக ஆட்சிக் காலத்தில்தான் அறிவிக்கப்பட்டது என அமைச்சர் சிவசங்கர் பேட்டியில் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் எண்ணத்தில் தளவாய் சுந்தரம் நீக்கப்பட்டாரா என தெரியவில்லை என தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியில் தெரிவித்துள்ளார். மனைவியை கொன்ற கணவன் சுரேஷுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சாம்சங் ஊழியர்கள் வந்த டாடா ஏஸ் வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 13 ஊழியர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி, வேடசந்தூர், கொசவப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது.